ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். திஸ் இஸ் ரெட் லோனா பைக்கர். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானல் ட்ரிப் வந்து போட்டிருக்கோம், பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப நாளாக ஒன்று பிளான் பண்ணது தான். ஸோ இனி தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி வந்து என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னா, பைக்கில் தான் போகிற பிளான் தான் இது. அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கசின் பிரதர்ஸோட தான் போகிறோம். ஸோ பிளான்னா பார்த்தீங்கன்னா அப்படியே காரில் தான் போகிற பிளான். ஸோ நான் அப்புறம் என்னோடய ஒரு மூணு பிரதர்ஸ் சேர்ந்து தான் வந்து போக போகிறோம். ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி டேட் வந்து January 14. டைம் கரெக்டாக ஒரு 4:45. இப்போ தான் வந்து இன்னும் ஒரு 5 to 10 minutes இப்போ கிளம்பிடுவோம். ஸோ வந்து வீடியோஸ்லாம் பாருங்கள் இந்த வீடியோ. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. அண்டு இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் சார். கொஞ்சம் மூஞ்சி காமிங்க. ஸோ இவர் தான் நம்மளோட பிரதர். ஸோ இன்னும் ரெண்டு பிரதர் பார்த்தீங்கன்னா உள்ள செம்மையாக தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 5:00. இப்போ தான் வந்து நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் ஹைவேஸில் இருக்கோம், டுவார்ட்ஸ் திருச்சி ஹைவே. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஹைவேல தான் இருக்கும். இப்போ தான் இந்த ரைட் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைடுன்னு சொல்ல முடியாது, காரில் ஃபன்னாக இருக்க போகுது இந்த ரைட். ஜஸ்ட் ஒரு வ்ளாகாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான். ஸோ வாங்க பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நியர் திருச்சியில் இருக்கும். திருச்சிங்கிறது ஒரு 30 kilometers. பிரேக்ஃபாஸ்ட் பண்ணல யாருமே. ஸோ அதனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இங்கே வெயிட் பண்ணி. இங்கே இப்போ தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு பசங்களாம் வெளில வந்துருக்காங்க. அண்டு இங்கேருந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 250 kilometers இருக்குது கொடைக்கானல் கரெக்டாக. இங்கேருந்து கொஞ்சம் லேட் தான், பிகாஸ் பார்த்தீங்கன்னா நடுவிலே பார்த்தீங்கன்னா கார் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி தூங்கியாச்சு. எல்லாருக்கும் செம்ம தூக்கும். ஸோ டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப தூக்கமாக சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி தூங்கியாச்சு. அதனால தான் இவ்வளோ லேட். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸாக்டாக 11:00. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரிப் பார்த்தீங்கன்னா 11:00 நம்ம ஸ்டார்ட் பண்ணது ரைடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியர் திருச்சியில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து 250 kilometers. வாங்க போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் வந்தாச்சு. இப்போதான் வந்தோம் ஜஸ்ட் ரீசெண்டாக. பட் வந்த உடனே என்ட்ரியே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக, பட் செம்ம கூடிங்க. இங்கே ஃபுல்லாகவே மழை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செம்ம ரெயினாக இருக்கீங்க. நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பேக்கில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. வேற லெவலில் இருக்கு அந்த வியூ பாருங்களேன் நீங்களே. இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்களும் ஒரு 1 hour ரூம் வந்து தேடிட்டே தான் இருக்கோம். ஆனால் ரோடை கண்டுபிடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகுது. ஏன்னா அவ்வளோ ஃபாகியாக இருக்குது. மிஸ்ட்
ஆனா தரமான சம்பவம் பார்த்தா தெரியுதா, ரோடு தெரியுதா உங்களுக்கு? ஏதாவது சுத்தமா தெரியல எங்களுக்கு. செம்ம கிளைமேட்டு, செம்ம சில்லு, 12 degrees Celsius. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7:00. இப்போ ஃபர்ஸ்ட் டேவே இப்படி இருக்கு. இன்னும் 2 days பிளான் இருக்கு. அதை பிளான் போடலாமா இல்லை இங்கேருந்து கிளம்புறோமா நாளைக்கு தான் தெரியும். சரி, எனிவே பார்ப்போம். ரூம் தான் இப்போ பார்த்துருக்கோம் ஒன்று. ஸோ அதுக்கு தான் ஃப்ரெண்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இப்போ கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க நம்மளை. ஸோ ரூம் ஓகேனா அங்கே இன்றைக்கி ஸ்டே தான் ஹால்ட். கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப நேரமாக தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஃபைனலாக ரூம் வந்து எடுத்தாச்சு. அண்டு இதுதான் அந்த ரூமோட காட்டேஜ், இங்கே பார்த்தா தெரியும். ஸோ நல்லா தான் இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா நம்ம கார் இங்கே பார்க் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ரூம் இல்லை, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரூம். கைஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரூம் வெக்கேட் பண்ணியாச்சு. வெக்கேட் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு 17 ஸ்பாட் பார்த்துருக்கோம். அதான் இப்போ போய், ஸோ அந்த இடம் தான் இப்போ சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதான், வெக்கேட் பண்ணிட்டோம். சார் பாய், ஹாய் ப்ரோ. ஹாய் சொல்லுங்கள். ஹாய். ரூம்லாம் வெக்கேட் பண்ணியாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:00. இப்போ தான் வந்து ஒரு 17+ டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து இப்போது சர்ச் பண்ணி அதை வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு 17 ஸ்பாட்ஸ் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த ஸ்பாட்ஸ்க்கு இப்போ ஃபஸ்ட்டு ஸ்பாட்டை எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் லேக். ஸோ அங்கே போய்ட்டு நான் எல்லாமே ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா கோடை லேக் வந்திருக்கோம். இதுதான் லேக்கு. பட் ஆனால் செம்ம ஃபாகி, ஒன்றுமே தெரில. நீங்கள் பார்த்தாலே தெரியும், இதில் எதுவுமே தெரியாது. பட் கிளைமேட் வேறு லெவல். இல்லை இல்லை, அது பண்ணிட்டு வராங்க. ஹாய் பார்த்தா. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம், ஃபேரி ஃபால்ஸ் சொல்லிட்டு. சூப்பர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, பாருங்களா பின்னாடி. இவ்வளோ செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அண்டு இதுதான் அந்த ஃபால்ஸ் கூட, ஃபால்ஸ் இருக்கான் காமிக்கிறேன்.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் டாப் வியூ பாயிண்ட் கொடைக்கானல் டாப் வியூ பாயிண்ட் இதுதான் பாருங்க. பட் எதுவுமே தெரில, ஃபுல் ஃபாகி தான், பயங்கர ஃபாகியா இருக்கு. பேக்ல பார்த்தாலும் ஃபாகி தான். கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பில்லர் ராக், பில்லர் ராக்ல தான் இருக்கும். பட் ஆனால் என்னால் உங்களுக்கு எதுவுமே காமிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன், பின்னாடி பாருங்கள், ஒன்றுமே தெரில, ஃபுல் ஃபாக். ஃபுல் ஃபாகியாக தான் இருக்குது, எதுவுமே தெரில இதில். அன்பில் பார்த்துட்டு ஓடியா ஐஸ். இப்போ கொடைக்கானலில் ஃபுல்லாகவே சுற்றி பார்த்தாச்சு, எல்லாமே சுற்றி நிறைய பார்க்கவே முடியல பிகாஸ் ஆஃப் ஃபுல்லாக ஃபாகினஸ், எதுவுமே பண்ண முடியல. அண்ட் டைம் இங்கே வந்து சீக்கிரமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க, 5 o'clockலாம் எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்ஸும் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த விலாக், இதோட என் பண்ணுறோம். இப்போ ரிட்டன் பேக் டு தி சென்னை. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் தம்ஸ் அப் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தம்ஸ் டவுன் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், பாய் பாய்.